ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன நெக் டிசைன் பார்ப்போம் இதில் நான் ஜர்தூசியில் எப்படி ரோஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ மூணு கலர் எடுத்திருக்கேன் மூணு கலரில் பாருங்களேன் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பீடு எடுத்திருக்கேன் ஜர்தூசியை கட் பண்ணுறப்ப ஒரே சிங்கிளாக கட் பண்ணுங்கள் இப்போ சாம்பிளுக்கு நான் ஒரு ரெண்டு பீஸ் கட் பண்ணி காட்டுறேன் மெதுவாக பண்ணிகிட்ருக்க கூடாது எடுத்து டக்குன்னு ஒரு கட் பண்ணிடணும் அப்போ தான் இந்த கரெக்டாக வரும் இல்லைன்னா அது சின்ன சின்ன சிலிம்பலாக வரும் அது நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் அதனால் டக்குன்னு ஒரு கட்டு இது கட்டுற தனியாக வச்சுக்கோங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நான் ஜர்தோசி வந்து ஷேப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸாக எடுத்திருக்கேன் லீஃப்க்குலாம் நம்ம ஒரே மாதிரி எடுப்போம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வேரியேஷன் வரும் இதில் அப்படி கிடையாது கொஞ்சம் பெருசு சிறுசு மீடியம்னு டிஃப்ரெண்ட் சைஸாக நான் எடுத்திருக்கேன் நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பீடு இருக்கட்டும் கொஞ்சம் ஒரு ஃபோர் எம்எ பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்திருக்கேன் பேர்ல இது இருக்கட்டும் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நெக்குக்கு நம்ம எப்பயுமே ஒரு ரெண்டு லைன் வந்து ஜரியில் கொடுக்கணும் ஜரி வந்து இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு வந்து சில்வர் கலர் எடுத்திருக்கேன் எப்பயுமே கோல்டு கொடுப்பேன் இன்றைக்கி சில்வர் கொடுக்கலான்னு தோணுச்சு இந்த டிசைனுக்கு ஸோ ரெண்டு லைன் சில்வர் ஜரி வந்து நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எதனால இப்படி நான் பண்ணுறேன் டைரெக்டாக ரோஸ் மட்டும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கலாம் ஆனால் இதுனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாவே கிடச்சிரும் ஒரு ப்ளவுஸில் எப்படி பண்ணலான்ற ஒரு ஐடியா எந்த ஒரு நெக்குக்கும் ஒரு குழந்தைங்களுடைய டாப்ஸுக்கு ஒரு நெக் பண்ணணுன்னாலும் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும் இல்லை ஸ்லீவுக்கு பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால தான் எல்லாமே ஒரு டிசைனாகவே நான் போட்டு காட்டலான்னு இருக்கேன் முடியாத பட்சத்துக்கு ஒரு சின்ன சின்ன ஃப்ளாராக போடுவேன் ரெண்டு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக ஓகேவா இப்போ ரெண்டு லைன் முடிஞ்சிருச்சு இப்போ ஜர்தோசியில் ரோஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ நான் இது வந்து ரெட் கலர் ஜர்தோசிக்கு ரெட்டு நூல் தான் எடுத்திருக்கேன் நார்மலாக சுயிங் த்ரெட்டில் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இப்போ ஜர்தோசியில் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போடணும் நடுவில் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் ஏதாவது ஒரு பீடு கூட வச்சுக்கலாம் நான் உங்களுக்கு நடுவில் ஒரு ஃப்ரெஞ்சு நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இங்கே பாருங்களே எப்போயும் போல் ஃப்ரெஞ்ச் நாட் தான் நூலில் ஒரு சுத்து சுற்றிட்டு ஜரதோசி எப்படி சுற்றக்கூடாது இப்படி சுற்றினிங்கன்னா அது வந்து சிக்காயிரும் நூலில் நம்ம ஒரு சுற்றி சுற்றணும் ஓகேவா சுற்றிட்டு அடியில் குத்திட்டு மெதுவாக பிடிச்சி அமைக்கிட்டு மெதுவாக நூலை இழுங்க ஏன்னா ஜரதோசிக்குள்ளே நூல் போகிறப்ப சிக்காயிரும் அப்போ அந்த ஷேப் கிடைக்காது இது நடுவில் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கிடைக்குங்க அந்த ரோஸோட நடுவில் ஒரு கவ் மாதிரி வரும்ல அந்த இது மாதிரி வரும் ஸோ இது வந்து நம்ம ஜர்தோசி ஜரதோசி ஃப்ரெஞ்சுனாட்டு இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் சைஸாக நான் அதாவது ஸ்மால் சைஸாக எடுத்தேன்ல கட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன் எடுத்துகிட்டு இப்போ நார்மலாக ஒரு இடத்துல இருந்து எடுக்கிறேன் எடுத்துகிட்டு ஒரு ஜர்தோசியை நம்ம அதில் லோட் பண்ணிக்கிறேன் மெதுவாக நூல் கடைசி வரைக்கும் கையை வச்சு தள்ளிட்டு இது எங்கே எடுத்தோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு தடவை குத்துறேன் எங்கேருந்து நம்ம எடுக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் குத்துறேன் இப்போ இப்போ போட்ட அந்த பெ நடுவில் இப்போ ஒன்று போட்டோம்ல ஒரு ஜர்தோசி ரெண்டுக்கும் அந்த அந்த ஜர்தோசிக்கு நடுவில் இருந்து இந்த மாதிரி இப்போ இது போட்டிருக்கேன் கொஞ்சம் லைட்டாக தூக்கி விட்டுக்கோங்க இந்த ரெண்டுக்கும் நடுவில் இங்கேருந்து அடுத்த இது நம்ம போடணும் அடியில் இந்த பாருங்கள் இந்த மாதிரி அடியில் ஊசியை குத்தி அதே மாதிரி ஸ்மால் சைஸ் கட் பண்ணி வச்சு ஜர்தோசியை லோட் பண்ணுறேன் ஜரதோசியை லோட் பண்ணி மேலே நீடியில் இருந்து தள்ளுறப்ப மெதுவாக தள்ளுங்க இப்போ இதுக்கு ஆப்போசிட் எங்கேருந்து நம்ம எடுக்கிறோமோ நீடியில் அதில் அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம குத்துறோம் இந்த மாதிரி குத்திகிட்டே வரணும் இப்போ இந்த ரெண்டும் போட்டாச்சு இந்த ரெண்டுக்கும் நடுவில் இந்த ரெண்டாவது போட்டோம்ல அதுக்கு நடுவில் இங்கேருந்து எடுத்துகிட்டு திருப்பி ஜர்தூசி எடுக்கிறேன் எடுத்துகிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி முதல்ல ஒரு மூணு நாலு இல்லை அஞ்சு பெட்டல் கூட கொஞ்சம் ஸ்மால் சைஸில் வரும் அதுக்கு சின்ன ஜர்தூசி எடுத்து நான் பண்ணிக்கிறேன் அப்புறம் மீடியம் யூஸ் பண்ணணும் ஏன்னா பெருசாக ஆக ஆக ஜர்தோசியை வந்து நம்ம போட போட அந்த இடம் வந்து பெருசாகிடுது அப்போ வந்து அதை ஃபுல்லாக கவர் பண்ணி வரணும்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் அடுத்து லார்ஜ் இந்த மாதிரி பெட்டலை லைட்டாக தூக்கி தூக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் அது எம்போஸாக காட்டும் நடுவில் எடுக்கிறேன் ஜர்தோசியை லோட் பண்ணுறேன் அப்படியே ஆப்போசிட்டில் அதை குத்தணும் இதே தாங்க ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம் இதுதான் நம்ம ஜர்தோசியில் வந்து ரோஸ் பண்ணுறது ஆக்சுவலி புல்லியன் நாட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது புல்லியன் நாட் வந்து எம்ப்ராய்டரி தெரியறவங்க பண்ணுவாங்க அது இன்னொரு கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ ஜர்தூசியில் எப்படி பண்ணலான்னு பழகிக்கோங்க இப்போ நான் மீடியம்னெல்லாம் ஃபுல்லாக லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஓரளவுக்கு வந்துருச்சுல அப்போ மீடியம் மொதல் குட்டி பண்ணேன் இப்போ அடுத்து மீடியம் பண்ணுறேன் இப்போ இந்த இடம் வந்து பெருசாக இருக்குல்ல இந்த இந்த சர்க்கிள் ஃபுல்லாக சுற்றி வரணும் அப்போ சுற்றி வரணும்னா ஸ்மால் சைஸ் போட்டால் பத்தாது அப்போ அந்த கொஞ்சம் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி மீடியம்னா மீடியமில் லார்ஜ் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருந்தா இந்த மாதிரி சுற்றி சுற்றி வர்றது எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துல எடுத்து அப்படியே பண்ணுங்கள் மொதல் போட்டோ பெட்டல் நடுவில் தான் எடுக்கணும்னு கிடையாது இப்போ எனக்கு இந்த ரைட் சைடில் கம்மியாக இருந்தனால நான் திருப்பி ரைட் சைடே போட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் மெதுவாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ரொம்ப ஈஸியானது தான் ஆரி பழகணும்லாம் கிடையாது இதுக்கு நார்மல் சூயிங் த்ரெட் வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் ஆரி தெரியாதவங்க கூட இந்த ஸ்டிச் பண்ணிக்கலாம் சிம்பிளாக நெக் டிசைன் பண்ணிக்கணும் அப்படின்னா இது ரொம்ப அழகாக இருக்கும் ஈஸியாகவும் முடிஞ்சிடும் உங்களுக்கு இதுக்கு வந்து நம்ம ஷாதி அந்த உள்ளியாக இருக்கிற ஜர்தோசி அதையும் விட்டு பண்ணலாம் ஆனால் அது பண்ணோம் அப்படின்னா ரோஸ் வந்து ரொம்ப குட்டியாக உள்ளியாக தெரியும் இந்த ஜர்தோசி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஜர்தோசிலே பண்ணுங்கள் இதில் ஒரு அஞ்சு பெட்டல் நீங்கள் போட்டாலே ஒரு லோ எம்போசா அழகாக தெரியும் நான் அந்த வரைஞ்ச சர்க்கிள் வரைக்கும் ஃப்ளவர் வேணும் அப்படின்றதுக்காக நான் போட்டுட்ருக்கேன் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அப்படியே நம்ம போடணுங்க என்ன கலர் நம்ம எடுக்கிறோமோ ஜர்தோசி அதே கலர் தாங்க நூல் எடுக்கணும் அப்போ தான் எதுவுமே வெளியே தெரியாது ஒரே கலராக தான் அழகாக இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு இந்த சைடு கொஞ்சம் கேப் இருக்குது இந்த ரைட் சைடு கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்குது ஸோ அங்கேருந்து ஒன்று எடுத்து இன்னொரு ஜெர லோட் பண்ணுறேன் ரொம்ப ஈஸிங்க இது ரொம்ப ஈஸியான மெத்தட் ட்ரை பண்ணுங்க ஓகேவா அவ்வளோதான் ம் பாருங்கள் அழகா இருக்குல்ல இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் வந்து துணியிலே நெக் மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிடுங்க ஸ்லீவ் மாதிரி மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணி டிசைன் பழகிறப்பே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு ப்ளவுஸில் நான் இப்போ பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த பயமே வராது ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதிலே தான் பழகியிருக்கோம் அந்த டிசைன்லேயே தான் பழகியிருக்கோம் அப்படி இருக்கே சைஸாக மாறுதே தவிர பேட்டர்ன் அதே தான் அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன நெக் பேட்டர்ன் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வரைஞ்சி பழகு வரைஞ்சிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி பழகுங்க எப்பயுமே சரியா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டிசைன் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு நெக் பேட்டர்னோ இல்லை ஒரு ஸ்லீவ் சின்னதாக ஒரு கை மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டு அதில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ வந்து அழகாக இருக்கும் பார்க்குறப்பையும் அழகாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் நமக்கு அது புரியும் நான் வந்து ஒன் மந்த் ஆறு கிளாஸ் போடுறதுனால இப்போ என்னைய ஃபாலோஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அதை பார்ப்பாங்க அப்படின்றதுனால தான் நான் குட்டி குட்டியாக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் ஃபுல்லாக இப்போ டேரக்டாக ப்ளவுஸ்லேயே அப்ளை பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரலாம் அதனால தான் நான் அதை ட்ரா பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்களும் பழகுறப்ப அதே மாதிரி பழகுங்க இப்போ ஆல்மோஸ்ட் அந்த ரவுண்ட் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு ஒரு ரவுண்ட் ஷேப் வர்ற வரைக்கும் நம்ம பண்ணணும் நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வர்ற வரைக்கும் நம்ம ரிப்பீட்டடாக ஜர்தூசியை லோட் பண்ணி லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும் பாதிலேருந்து எடுத்து அப்படியே ஆப்போசிட்டில் குத்துறோம் திருப்பி பாதியிலேருந்து எடுக்கிறோம் ஆப்போசிட்டில் குத்துறோம் இதே தான் ரிப்பீட்டடாக பண்ணுறோம் அவ்வளோதான் ஃபுல்லாக இப்போ கொஞ்சம் முடிஞ்சிடுச்சு இன்னும் ஒரு லைன் தான் இருக்குது நான் முடிச்சுக்கிறேன் அவ்வளோதான் இப்போது நல்ல ஒரு அழகான நல்ல எம்பூஸ் ரோஸ் கிடச்சிடுச்சு பாருங்க அவ்வளோதான் அப்படியே அடியில் கொண்டு போயிடுங்க நூலை கொண்டு போயிட்டு நம்ம எப்போயுமே லாக் பண்ணுவோம்ல அதே மாதிரிதாங்க அடியில் பக்கத்தில் ஒரு சின்னதாக எடுத்துட்டு நீடியில் விட்டு எடுத்துருங்க எடுத்துட்டு மிச்ச நூலில் ஒரு ரெண்டு தடவை சுற்றிக்கோங்க அவ்வளோதான் நல்லா ஒட்டை நல் லாக்கை கொண்டு போயிடுங்க நாட்டை கொண்டு போயிட்டு கட் பண்ணிக்கோங்க இதுக்கு க்ளூ அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சில்க் த்ரெட் தாங்க ரொம்ப கஷ்டம் அதனால் அப்ளை பண்ணிடுவேன் நான் இப்போ அடுத்து ஒரு ப்ளூ கலர் போட்டிருக்கேன் இப்போ அடுத்து இங்கேருந்து வந்து ஒன்று பிங்க் கலர் போடலான் இருக்கேன் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அதே தான் சேமு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன் அதே தான் நடுவில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி நூலை நல்லா கொஞ்சம் பிடிச்சிட்டு அப்படியே அடியில் ஊசி விட்டு எடுத்துருங்க மெதுவாக எடுங்க ஒரு சின்ன ஒரு ஸ் ஒரு சுற்றி வந்த மாதிரி இருக்கும் ஒரு லாக்கு சரியாக ஃப்ரெஞ்சு நாட் லாக்கு ஜர்தூசி ஃப்ரெஞ்ச் நாட் இது அதே மாதிரி ஃபஸ்ட் இது வந்து நம்ம எடுக்கிறோம் சேம் ப்ரொசீஜர் தான் இப்போ மொதல் பண்ண அதே மாதிரி தான் ரெட் கலரில் எப்படி பண்ணோமோ அதே தான் ஸ்மால் சைஸு எடுத்து நான் ஃபுல்லாக போடுறேன் ஒரு மூணு நாலு பெட்டலுக்கு வந்து ஸ்மால் சைஸு அடுத்து மீடியம் அடுத்து லார்ஜு ஜர்தோசி ஒர்க் பண்ணுறப்ப த்ரெட்டு கொஞ்சம் நம்ம லெஃப்டு கை எப்போயுமே அந்த த்ரெட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் கீழே நம்ம விட்டு ஊசியை விட்டாலும் அடியில் நம்ம கை போயிடணும் விட்டுறாதீங்க ஏன்னா உடனே அது வந்து நமக்கு வந்து சிக்காயிரும் அதனால் பார்த்து மெதுவாக பண்ணுங்கள் ஈஸியான ஸ்டிட்சு தான் அழகான ஸ்டிச்சு ஆனால் கேர்ஃபுல்லாகவும் பண்ணணும் இல்லை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ரியல் ரோஸ் மாதிரியே இப்போ அந்த சைடு கொஞ்சம் இடம் இல்லை இந்த சைடு நிறைய இடம் இருக்குது அதனால் நான் இந்த சைடுந்து எடுக்கிறேன் சரியா எந்த சைடு நமக்கு கேப் அதிகமாக தெரியுதோ அந்த சைடு நம்ம எடுக்கலாம் ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி பணம் இல்லை இப்போ பாருங்கள் இங்கே இந்த சைடு வந்துருச்சு இப்போ ஆல்மோஸ்ட் லெஃப்ட் சைடு வந்து அந்த நான் வரைஞ்ச லைன் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருச்சு ரைட் சைடு வந்து கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம ரைட் சைடு கொஞ்சம் ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் அதிகமாக அந்த சைடு ஒரு ரெண்டு மூணு தடவை கூட கொடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த ஷேப் ரவுண்ட் ஷேப் கரெக்டாக நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த ரைட் சைடு பார்த்திங்களா இடம் நிறைய இருக்குது ஸோ அந்த சைடே நான் விட்டு எடுக்கிறேன் நல்லா இருக்குல்ல திருப்பி திருப்பி நீங்கள் போட்டு பாருங்கள் கண்ணால் பார்க்குறதோட நம்ம கையால் எந்த வேலையும் செஞ்சால் தான் திருப்பி திருப்பி நம்ம பண்ணுறப்ப தான் அது நல்லா நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும் சரியா என் வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க எல்லாருமே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் சேனலை பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் ஒன் மந்த் ஆறி கோர்ஸ் போட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் எல்லாத்தையும் பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஈஸியான ஸ்டிச்சஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஈஸியான மெத்தட்லேயும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் வீட்டிலேருந்தே எப்படி பழகலாம் க்ளாஸஸ் எதுவுமே போகவே நீங்கள் வேணாம் இதே நீங்கள் பழகினாலே போதும் ப்ரைடல் ப்ளூ ப்ளவுஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் அந்த அளவுக்கு நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஒர்க் சொல்லிக் கொடுத்துருக்கேன் கட் ஒர்க் சொல்லி கொடுத்துருக்கேன் கட் ஒர்க்லேயே டூ டைப்ஸ் ஆஃப் கட் ஒர்க் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாமே இருக்குது ஒர்க்கும் அழகாக நான் போட்டிருக்கேன் எப்படி போடணும் அப்படின்னு நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இங்கே பாருங்கள் ஜர்தோசி மெதுவாக இழுக்கணும் இல்லைனா டக்குன்னு ஸ்ப்ரிங் பெருசாகிடும் வேஸ்ட்டாக போயிடும் பிங்க் கலராக அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் ஆஃப் நெக் தான் உங்களுக்கு நான் வரைஞ்சி காட்டியிருக்கேன் ஃபுல் நெக்கும் நீங்கள் இதே டிசைன் போடனாலும் போடலாம் இல்லை உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான் இதில் வேறு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் சொல்லி கொடுத்த ஸ்டிச்சஸில் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் தோணுது எதுனாலும் நீங்கள் பண்ணலாம் நான் ஒரு சின்ன ஐடியாக்காகவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க லாக் போட்டு முடிச்சுக்கிறேன் இப்போ பேர் ஒரு ஃபோர் எம்எம் பேர் பீடு எடுத்துருக்கேன் ஒயிட் கலரு அதை வச்சு நம்ம இந்த நூல் இந்த இந்த சூயிங் இதிலே நான் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் நார்மலாக அப்படி விட்டு எடுத்துடுறோம் அவ்வளோதான் அடியிலேருந்து எடுக்கிறேன் பீடை கோர்க்குறேன் திருப்பி உள்ளே விட்டுறேன் திருப்பி அடியிலேருந்து எடுக்கிறேன் பீடை கோக்குறேன் திருப்பி விட்டுறேன் இது ஒரு சின்ன புட்டா மாதிரி ஒரு மூணு மூணு பீடு வந்து இதை வைக்கலான்னு பிளான் பண்ணேன் அதாவது ஈஸியான மெத்தட் டக்குன்னு ஒரு டிசைன் பண்ணணும் க்யூட்டாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்கணும் போல் இருந்துச்சு எனக்கு அதனால தாங்க இப்போ இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் மூணு மூணு பீடாக வச்சு ஒரு சின்ன புட்டாஸ் மாதிரி எப்பயுமே நம்ம நெக்கோ இல்லை ஸ்லீவோ நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருக்கணும் கேப்பே இருக்கக்கூடாது ரொம்ப கேப் இருந்தோம்னா டிசைன் பண்ணி பிரயோஜனமே இருக்காது தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும் அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் நம்ம அதனால தான் இப்போ வந்து ஒரு மூணு மூணு பீடு வச்சு நான் வந்து ஒரு புட்டா மாதிரி கொடுக்குறேன் நீங்கள் வேணால் லீஃபும் கொடுத்துக்கலாம் இங்கே ஒரு சின்ன இது மாதிரி காம்பு மாதிரி கொடுத்து ஒரு லீஃப் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் அதுவும் உங்கள் ஐடியாஸ் தான் என்ன கலர் எடுக்கிறோமோ இப்போ பீட் எடுத்தனாலும் நான் பாருங்கள் ஒயிட் கலர் நூல் தான் எடுத்திருக்கேன் என்ன கலரோ அந்த கலர் நூல் கரெக்டாக அக்யூரேட்டாக போடுங்கள் அப்போ தான் நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணாலும் அது வெளியே தெரியாது இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ இருக்கிற கேப்பில் எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன்னா சுகர் பீட் அந்த ஒயிட் கலர் வச்சுருக்கேன் பாருங்கள் பேர் கலர் அதை வைக்க போகிறேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி கேப் அந்த கேப்பில் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வைக்க போகிறேன் அப்போ தான் இந்த டிசைன் எல்லாமே கண்டினியூஸாக வர்ற மாதிரி இருக்கும் இல்லைனா மூணு ரோஸ் தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும் மூணு புட்டாஸ் தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு நெக் டிசைன் அப்படின்னா அதை ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அங்கங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஈஸியான மெத்தடு கவரும் ஆயிரும் டிசைனும் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஆயிரும் நீங்கள் இதில் என்னனாலும் கொடுக்கலாம் கோல்டு கொடுத்துக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு கலர்ஸ் இருக்கா நீங்கள் என்ன டிசைன் என்ன கலர் ஃப்ராக்கோ இல்லை ப்ளவுஸோ சாரியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பீடு கொடுத்துக்கலாம் அதுவும் அழகாக இருக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி ஈஸி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது ஆரி நீடியில் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இது வந்து இந்தது ஓகேவா சிங்கிள் சிங்கிளாக ஆரி பீடும் போடலாம் போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம் இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதுக்கு நான் வந்து ப்ளூ கலர் தீயமாம் பீட் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்களேன் ஆமாம் அந்த பீடு அடுத்து நான் பண்ணுறேன் இது நடுவில் பாருங்களேன் இது ஒரு ஐடியா உங்களுக்கு இப்போ நான் ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டேன் நடுவில் இருந்தாலும் ஹைலைட்டாக காட்டணும் அப்படின்றதுக்காக நடுவில் வந்து ஒரு அந்த ஃபோர் எம்எம் பீடு இருந்துச்சுல்ல பர் அதே கொடுக்குறேன் இன்னும் அந்த ஃப்ளார் வந்து ஹைலைட்டாக காட்டுது நடுவில் இந்த மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள் இதை கொடுக்கவும் அந்த ஃப்ளவரே ஒரு மாதிரி பளிச்சுன்னு தெரியுது நடுவில் நல்லா இருக்குல்ல இதை கொடுக்கவும் இப்போதாங்க நான் அந்த ப்ளூ கலர் பீடு ஒன்று கொடுக்கலான் இருக்கேன் ஏன்னா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கு நடுவில் ஃபுல்லாக அதனால சும்மா அங்கங்கே ஒரு ரேண்டமாக ஒரு ப்ளூ கலர் அங்கங்கே வைச்சோம்னா இது கொஞ்சம் ஹைலைட்டாக நல்லா காட்டுன்னு தோணுச்சு இந்த மாதிரியும் கொடுக்கலாம் இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஒரு சின்ன ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் உங்களுக்கு இஷ்டத்துக்கு எதுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை தானேங்க சூயிங் சுயிங் த்ரெட்டில் எப்படி பீடெல்லாம் தைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு வேணும் நான் இந்த இதுக்கு வந்து ப்ளூ கலர் நூல் எடுக்கலாங்க ஒயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் அதனால ஒயிட்டே போட்டு நீங்கள் ப்ளூவுக்கு ப்ளூவே எடுத்துக்கோங்கப்பா அதே கலர் எடுத்துக்கோங்க சரியா அப்போ தான் அழகாக இருக்கும் நான் வந்து இப்போ பீடு வந்து உங்களுக்கு புட்டாஸ்லலாம் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் சிங்கிள் பீட் மெத்தடும் பண்ணலாம் இந்த மாதிரி நூல் இந்த மாதிரி சூயிங் த்ரெட் வச்சு இப்படியும் தைக்கலாம் ரெண்டு மெத்தடும் இருக்குங்க எதுனாலும் நமக்கு அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு சின்னது அந்த சைடும் நீங்கள் போட்டுக்கலாம் எவ்வளோ குட்டியாக க்யூட்டான டிசைன் ஆயிடுச்சு பார்த்திங்களா ஈஸியாக முடிஞ்சிருச்சு வித்தின் ஆஃப் அன் ஹவர் நீங்கள் இந்த டிசைன் பண்ணிடலாம் அவ்வளோ அழகான டிசைனுங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா என் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்போ தான் அடுத்தடுத்து வரும் தேங்க்யூ